லாஸ்ட் வீடியோவில் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் போயிருந்தாங்க. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஊட்டியை நோக்கி போயிட்டு இருக்கோங்க. கல்லட்டி வழியாக மசினகுடி டு கல்லடி ரோட்டில் உங்களுக்கு ஷாப் எதுவும் பெருசாக இருக்காதுங்க, அதேமாரி ஃபோனில் சிக்னலும் இருக்காது. இந்த ரோட்டில் போகும்போது எவ்ரி 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எங்கேயும் காரை நிப்பாட்டக்கூடாது. நாங்கள் போன டைமில் அந்த ஊரில் கோவில் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ ரோடை டைவெர்ட் பண்ணியிருந்தாங்க. கல்லட்டி ரோடு பிடிக்க ஒத்தேடி பாதை சந்துன்னு சுத்த விட்டாங்க. ஆக்சுவலி இங்கே ஆஃப் ரோட் ட்ரிப் கூப்பிட்டு போவாங்க, பட் கோவில் திருவிழான்றதுனால யூஸ்வலாக அவங்க போகிற அந்த ஸ்பாட்டுக்கு போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் அந்த பிளானையும் கேன்சல் பண்ணிட்டோங்க. மொத்தம் 36 ஹேர்பின் பெண்டு இருக்கிற இந்த கல்லட்டி ரோடு ரொம்ப ரொம்ப ஆபத்தானதுங்க. அண்ட் மேக்ஸிமம் எதுக்காக இந்த ரோடை எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, மசிலிபடி ரீச் பண்ண இந்த ரோடு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டுங்க. ஊட்டியிலிருந்து கல்லட்டி வழியாக மசிலிபடி போக வெறும் 30 கிலோமீட்டர் தாங்க ஆகும். பட் இதுவே நீங்கள் ஊட்டியிலிருந்து கூடலூர் வழியாக மசிலிபடி போனீங்கன்னா 75 கிலோமீட்டர் ஆகுங்க. அதனாலேயே மேக்ஸிமம் எல்லாரும் ஆபத்து புரியாமல் கல்லட்டி ரோடை யூஸ் பண்ணுறாங்க. ஊட்டியிலேருந்து கல்லட்டி ரோடை நீங்கள் பிடிக்க தலக்குந்தான்ற பிளேஸில் செக் போஸ்ட் இருக்குங்க. அண்ட் அங்கே போலீஸ் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியை மட்டும்தான் செக் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க, மற்ற வண்டியை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் மசனவழியிலிருந்து ரிட்டர்ன் ஆகும்போது கல்லட்டி ரோடு வழியாக நீங்கள் ஊட்டி வர முடியும். பட் என்ன கேட்டிங்கன்னா அதுவுமே ரிஸ்க்கு தாங்க. பெட்டர் நீங்கள் கூடலூர் வழியாக போகிறது தான் சேஃப். ஏன் இந்த ரோடுக்கு நான் இவ்வளோ ஹைப் தரேன்னு நீங்கள் கேட்கலாம். பிகாஸ் அந்த ரோட்டில் நான் ஓட்டி வந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணுறது அவ்வளோ ஈஸியெலாம் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 36 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. அண்ட் ஒரு பெண்டை க்ராஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டெடி ஆகிறதுக்குள்ளே அடுத்த பெண்ட் வந்துடுங்க. இப்படியே தான் நீங்கள் ஏறுற மாதிரி இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் கியரில் மட்டும்தான் நீங்கள் ஏற்ற முடியும், செகண்ட் கியரில் கூட ஏறலைங்க நிறைய இடத்துல. அந்தளவுக்கு ரோடு வந்து ஏற்றமாக தான் இருக்கும். ஹேர்பின் பெண்ட் மட்டும் இல்லாமல் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடே ஏற்றமாக தாங்க இருக்கும். இந்த ரெண்டு கியரை நீங்கள் மாற்றி மாற்றி ஷிஃப்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக கார் ஹீட் ஆக தாங்க செய்யும். இது எல்லாம் தெரிஞ்சு பார்த்து பார்த்து ஓட்டி வந்த எனக்குமே கார் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கியர் போடுறீங்கன்னா மேக்ஸிமம் 20 mhp ஸ்பீடில் தாங்க நீங்கள் போக முடியும். அதுக்கு மேலே நம்ம ஆக்சிலரேட் பண்ண பண்ண இன்ஜின் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோ நேரம் ஓட்ட முடியும்னு நினைக்கிறீங்க, யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நாம் கியர் ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் கிளச்சை மிதிக்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ அடிக்கடி அப்படி யூஸ் பண்ணுறதுனால என்னாச்சுன்னா கிளச்சு ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. கிளச் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கியர் ஷிஃப்ட் பண்ணால் உள்ளே போன கிளச்சு உள்ளேயே நிற்குதுங்க, திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகலை. டக்குன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலை விட்டு கிளச்சை நம்பி வெளியில் எடுத்தேங்க. ஸோ இப்படியே தான் நான் கியரை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அங்கே ட்ரைவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஒரு வழியாக மேலே வந்து ரீச் ஆனேன். நடுவில் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இறங்கின கார் நிறைய கார் வந்து ஓரமாக நிப்பாட்டிட்டாங்க, ஏன்னா அவங்க பிரேக் பேட் வந்து ஹீட் ஆயிடுச்சு. ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குங்க, பிகாஸ் நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணிட்டு தான் வர முடியும். ஸோ அப்படி அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட பிரேக் பேட் வந்து ஹீட் ஆகிடும். ஸோ அப்போ உங்களோட லெக் பிரேக்கும் சரி ஹேண்ட் பிரேக்கும் சரி ரெண்டுமே அப்ளை ஆகாதுங்க. அதனால தான் அதர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிளை வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவருக்கே கஷ்டங்க. 2008 ரெகுலராக போகிற கவர்மெண்ட் பஸ்ஸே ஆக்சிடென்ட் ஆகியிருக்குங்க. இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண 13 பேர் இறந்து போயிருக்காங்க. பஸ்ஸு 1500 அடி பள்ளத்தில் கடந்துருச்சுங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு பிரேக்லேருந்து ஸ்மெல் வருதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனோ, இல்லை பிரேக் சரியாக அப்ளை ஆகலைன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சோ, நீங்கள் அப்போ உடனே என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து கியர் வந்து கம்மி பண்ணியே கொண்டு வரணுங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் தேர்டில் இருக்கீங்கன்னா தேர்ட்லேருந்து செகண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு உங்கள் வெஹிக்கிளோட ஸ்பீடை ஃபஸ்ட்டு நீங்கள் கம்மி பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரத்தில் உங்களால் நிப்பாட்ட முடியுமோ வெஹிக்கிளை நிப்பாட்டிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து பிரேக்கை வந்து கூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றுவாங்க. பட் வந்து ரைட் அப்ரோச் கிடையாதுங்க. பிரேக் பேட் ஹீட்டாக இருக்கும்போது தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. ஸோ நீங்கள் அப்படி ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது இருக்கிற ஹீட்டில் தண்ணி ஊற்றும் போது மேபி அது கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதோடய ஷேப்பே வந்து மாறிடுங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வண்டியை எப்படி நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டிட்டு 4 டயர்க்கிலையும் கல்லை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு வண்டியை ஆஃப் பண்ணி போட்டு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வெயிட் பண்ணணுங்க. வண்டி கூல் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், வேறு வழி கிடையாது. 2018 தூத்துக்குடியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 பேருங்க பிளான் பண்ணி எட்டிகா காரில் மசங்குடி போகிறேன்னு ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டே செக் அவுட் பண்ணுற டைம் முடிஞ்சுமே அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலன்னு ஹோட்டல்காரங்க போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மொபைல் சிக்னல்லாம் வச்சு சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ்லாம் பார்த்து
தேடும்போது தான் தெரிஞ்சிருக்கு கார் 27th ஹேர்பின் பெண்டில் பள்ளத்தில் விழுந்திருக்குன்னு. அதில் 5 பேர் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க, மற்ற 2 பேர் உயிரோடு இருந்திருக்காங்க. பட் அவங்களையுமே ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு 2 days கிட்ட ஆயிருக்குங்க. இப்போது ரீசெண்டாக கூட July 2022 டெம்போ வேன் ஒன்று ஷார்ப் டேர்னில் கண்ட்ரோல் மிஸ் ஆகி கீழே விழுந்திருக்குங்க. அதில் ஒரு லேடி, ஒரு ஐடி எம்ப்ளாயி, அவங்க வந்து இறந்துட்டாங்க. இங்கே 1000 ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. இதை ஏன் ஒரு டாப்பிக்காக எடுத்து பேசுகிறேன்னா, எப்போவுமே நம்ம எங்கே போகிறோமோ அங்கே இருக்கிற நல்லதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கிற நம்ம கெட்டதையும் தெரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் ஊட்டி டு மசினகுடின்னு கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா டீஃபால்ட்டாக அது காட்டுற ரூட் இந்த கல்லட்டி ரூட்டை தாங்க. நிறைய பேர் தெரியாமலே ஆபத்தில் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா நீங்களே யூடியூப்பில் நிறைய நியூஸ் சேனல் இந்த ரூட்டை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க, செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பாங்க, பைன் ஃபாரஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் டே தான் வந்தேன்னு. ஸோ இந்த ஸ்பாட்டெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இந்த கல்லட்டி ரோடெல்லாம் கிராஸ் பண்ணிவிட்டு நான் போன இடம் தாங்க பைன் ஃபாரஸ்ட். நான் அங்கே போகிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து வண்டி வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் வந்து வண்டியிலேருந்து ஸ்மோக் ஸ்மெல்லே எனக்கு வந்துருச்சு. ஸோ நான் பைன் ஃபாரஸ்ட்டு போய் வண்டியோட பேனட் ஓப்பன் பண்ணி ஒரு 1 or 2 hours அப்படி ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தேங்க. ஒன்ஸ் ஸ்கூல் ஆனதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து ரூம்க்கே போயிருந்தேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது பைசான் வேலிங்கிற வியூ பாயிண்ட்டுங்க. இந்த ரூட்டில் இருக்கிற ஒரே ஒரு வியூ பாயிண்ட்னா அது இந்த வியூ பாயிண்ட் மட்டும்தாங்க. இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாதுங்க, ஒரு என்ட்ரி அது மாதிரி எதுவுமே கிடையாது. பட் வியூ வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கேயும் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க, அண்டு அவர் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன்காக அப்படி சொல்கிறாங்கிறது எனக்கு தெரியல, பட் வியூ வந்து செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோட லாஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிளேஸ் வந்து இந்த கர்நாடகா ஸ்ரீ ஹார்டிகல்ச்சர் கார்டனுங்க. பட் இந்த ஸ்பாட்டுக்கு வரணும்னா நீங்கள் ஊட்டி லேக்கை தாண்டி போகணுங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் அதே தான், அடல்ட்டுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய கார்டனுங்க, கிட்டத்தட்ட 38 acres. இன்னும் இந்த கார்டனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக கிட்ஸ் ரொம்பவும் என்ஜாய் பண்ணுவேன். அண்டு நீங்கள் கூட மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அதுக்கேற்ற சூப்பர் ஸ்பாட் இதாங்க. பயங்கரமாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, கிராஸ்லேயே பயங்கரமாக டிசைன்லாம் பண்ணி, அண்ட் இங்கே உங்களுக்கு ஹேங்கிங் பிரிட்ஜ் கூட வச்சுருக்காங்க. சூப்பரான ஸ்பாட், அண்ட் கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஊட்டிக்கு ஃபேமஸே ஊட்டி வரிக்கி தாங்க. ஸோ ஊட்டி வரைக்கும் போயிட்டு வரிக்கி வாங்காமல் இப்படிங்க வர்றது? ஸோ நாங்கள் விசாரிக்கும் போது நிறைய பேர் எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணது இந்த எம்ஆர்சிங்கிற இந்த பேக்கரி தாங்க. அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டு அவங்க செஞ்ச சூடான வரிக்கியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தாங்க வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.